வாங்க அப்பா புஷ்பா வந்தாளா வருவா அம்மா ஆபீஸ் போயிடு லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரணும் போயிருக்கா தங்கமான பொண்ணுப்பா நம்மளுக்கெல்லாம் செய்யணும்னு என்ன தலையெழுத்து மாமியார் உள்ள தூங்குறங்களா ஆமாப்பா ஆக்சுவலா இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிருக்கணும் அந்தாளாலான உபகாரம் திரும்ப படுக்க வச்சிட்டாரு புவனா புஷ்பா வரத்துக்குள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும் என்னப்பா இனிமே உன் வீட்டுக்கு மாமியார் வரமாட்டாங்க அது என் வீடு இல்லப்பா எவ்வளையோ கூட்டிட்டு வந்து என்ன கேவலப்படுத்திட்டாரு மானம் உள்ள எந்த பொண்டாட்டியும் படியேற மாட்டா அதுவும் இல்லாம என் மாமியார் நாங்க கூட்டிட்டு போனேன் அவங்களையும் அழைக்க வேண்டியிருக்கும் ஆமாம்மா வேண்டாம் வேண்டாம் எந்த டென்ஷனும் இல்லாம அவங்கள பூ மாறி வச்சுக்கணும்ப்பா நம்ம வீட்டுக்கு வரதுல எனக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த தடையும் இல்லம்மா அண்ணா தெரியும்ப்பா ஆமாம்மா இன்னைக்கு காலம்பர கூட மதக்க சீர் கூட்டு வந்து புஷ்பாவை அஞ்சலி கடிச்சு குதிரிட்டம்மா இதை எங்க இதுல அவ பேசல புஷ்பாவை தனியா அழைச்சிட்டு போய் தான் பேசினா ஆனா எல்லாரு காதலையும் கேட்கட்டும் என்ன உறக்க சத்தம் போட்டு பேசினா இதெல்லாம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த புஷ்பா அடக்கிக்கிட்டு பட்ட பாடு இருக்கு பாரு என்னால எல்லாத்தையும் ஒரு தாரமா வாழறதுக்கு தான் எனக்கு கொடுப்பு நல்ல அந்த தாய்க்கு ஒரு நல்ல மகளா இருந்துட்டு போறேன்பா போனா அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அவ ஏதாவது டென்ஷன் பட்டு ஒண்ணுக்கொண்ணு பேசி வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா எல்லா பழியும் உன் தலைமையில விழுந்துடும் உங்க அம்மா பத்தி தான் தெரியுமே ஏடா கடமா பேசி தொலைவா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது ஒண்ணு கொண்டு வம்பு வந்துடும் சந்திரூபத்தை கேட்கவே வேண்டாம் அவ யாரு பக்கம் தலையசிக்கிறான்னு சொல்லவே முடியாது அது மட்டுமல்ல இப்போ நம்ம வீட்டுல புதுசு புதுசா ப்ராப்ளங்கள் வந்துகிட்டே இருக்கு என்னப்பா அது இவ்வளவு நாள் வளர்த்து கூட என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கலையே நீங்களா கூப்பிட்டா கூட நான் நீ ஒன்னு கவலைப்படாதமா உனக்கு உன் மாமியாருக்கும் தனியா ஒரு வீடு பாக்குறேன் அங்க ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கலாம் அதுக்கு வேண்டி எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன் நான் சுயமா சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்துல இருந்து என் பொண்ணுக்கு செஞ்சா அதை யாரும் தடுக்க முடியாதுமா புவனா இன்னும் ரெண்டு நாள்ல தனியா வீடு பாக்குறேன்மா யாருடைய மனசு புண்படாம யாருடைய உறவிலும் விரிசல் ஏற்படாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு தூரம் பாடுபடுறேம்மா இந்த அப்பாவை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் ராஜு காஃபி உன்ன வாணா போ யார் கிட்ட கோவம் முதல்ல நீ இந்த இடத்த காலி பண்ணு என் மூடு சரியில்லை அப்புறம் கண்டபடி ஏதாவது பேசிடுவேன் பேசுங்கள கேட்டுக்கிறேன் இதோ பாருங்க மனசுல உள்ளத கொட்டி தீத்துறணும் இல்லனா கஷ்டம் பெத்த புள்ள நானு குடும்பத்துல நாலு செவத்துக்குள்ள என்னதான் நடக்கல எங்க தான் நடக்கல ஹாஸ்பிடலுக்கு போன என்ன அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் வெளியில யாரும் என்ன அவமானப்படுத்தினது கிடையாது எல்லாம் இந்த புஷ்பா கொடுக்கற தைரியம் தான் அதனாலதான் இவ ஆறா விடுங்க எப்படி உங்க காலடியில தானே விழுந்தாகணும் விழ மாட்டான்னு தோணுது ஒருவேளை பிறந்த வீட்டு சப்போர்ட்டா இருக்குமோ ஆஹா புஷ்பாவுடைய சப்போர்ட் அவளை வீதிக்கு கொண்டா எல்லாம் சரியாயிடும் எரியற கொல்லிய புடுங்கிட்டா கொதிக்கிறதெல்லாம் தன்னால் அடங்கிடும் என்ன செய்ய போறீங்க அந்த புஷ்பாவை 24 மணி நேரத்துல அவ இருக்கிற ஹாஸ்டல்ல இருந்து காலி பண்ண போறேன் அப்புறம் என்ன செய்யறான்னு பாப்போம் காஃபி அதெல்லாம் வாணா போ புஷ்பா நீ ஒன்றும் பெரிய அழகு இல்லை ஆனா உங்ககிட்ட ஏதோ வசீகரம் இருக்கு என்ன ராத்திரியில் தூங்க வர மாட்டேன் சண்டை போட்டு உன்னை அடையிறதோட சமாதானமா உன்னை அடைஞ்சா அதுதான் சொல்லபாம் ஹலோ
ஹலோ ஹலோ பீட்டர் சார் பீட்டர் எனக்கு தெரிஞ்ச பொண்ணை பத்தி முழு டீடைல்ஸ் எனக்கு சேகரிச்சு கொடுக்கணும் சொல்லுங்க சார் அதுவும் 24 மணி நேரத்துல கண்டிப்பா சார் உடனே பரப்பிட்டீங்க வா சரி சார் அவருடைய ஹாஸ்டல் அட்ரஸ் கொடுக்கறேன் ஓகே சார் ஹலோ சந்திரு நான் ராஜீவ் பேசுறேன் எந்த ராஜீவ் என்னப்பா எல்லாரும் சேர்ந்து என்ன குடும்பத்துல இருந்து தூக்கி போட்டுட்டீங்களா உன் சிஸ்டர் ஹஸ்பண்ட் ராஜீவ் பேசுறேன் என்ன வேணும் உங்க எல்லாருக்கும் என் மேல கோவம் இருக்கும் அது நியாயம் தான் நான் நேர்ல பேசுறேனே சாரி எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு எது பேசணுமோ எங்க அப்பா கிட்ட பேசிக்கங்க ரொம்ப நல்லா இருக்கு என்னம்மா வீடு உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்குப்பா எனக்கும் என் மாமியாருக்கும் தாராளமா போறோம் புஷ்பா நீ என்னமா சொல்ற நானு ஹாஸ்டல்ல வெக்கேட் பண்ணிட்டு இங்கே வந்திரலாமான்னு இருக்கு மாமா நிஜமாவா சொல்ற புஷ்பா ஆமாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசியா இருந்தா நல்லதுதானே ரொம்ப சந்தோஷம் புஷ்பா நீ வந்துட்டா நான் புவனா பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்பா இந்த வீட்டுக்கு என்ன வாடகை அதை பத்தி ஏமா உனக்கு கவலை மாசம் மாசம் வாடகையும் அட்வான்ஸ் என்ன பொறுத்தது பெத்த பொண்ணுக்கு இது கூட நான் செய்ய மாட்டேன்னா மாமா நான் தான் சம்பாதிக்கிறேனே குடும்பத்தை என்னால் பார்த்துக்க முடியும் இந்த பாரு மாசம் மாசம் வாடகை என்னது மற்ற செலவெல்லாம் ஒன்றுது புஷ்பா நானும் ஒரு வேலை தேடிக்கிறேன் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை என்னக்கா இது அந்த அளவுக்கு அஞ்சலி உங்கள் மனசை நோகடிச்சிருக்கா சேச்சே ஏன் அப்படிலாம் சொல்கிறேன் உன் முகத்தை பார்க்கறதுக்காக அஞ்சலி மிதிச்சா கூட தாங்கிக்கலாம் அபாடி எனக்கு வீடு கிடைச்சிருச்சா வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு நாளைக்கு காலையில 4 மணிக்கு பால் காய்ச்சறோம் ரெடியா இருக்கு யாருக்குப்பா வீடு என்னப்பா அப்படி கேக்குற புவனாவுக்கு தான் புவனாவுக்கு அவ மாமியாரோட இங்க வந்து தங்கறதுல இஷ்டம் இல்ல தங்கினாலும் மத்தவங்க விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டி வரும் என் பொண்ணு மான ரோஷம் உள்ளவதான் போதும் நிறுத்திக்க அப்புறம் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் புவனா கூட புஷ்பாவும் தங்க போறா அப்படியா புவனாக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சிருச்சு அப்புறம் புஷ்பாவோட திங்ஸ் எல்லாம் டெம்போவில் போட்டு புவனா விட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அதான் சந்திரவும் கூட இருக்கான்ல சில பேர் யார் தலையை மொட்டை அடிக்கலான்னு அலையிறாங்க நல்ல காலம் நான் தப்பிச்சேன் ஏன் அக்கா மாட்டிக்கிட்டா அவளுக்கு சுயமாவும் தெரியாது சொன்னாலும் புரியாது புஷ்பா அந்த பாலை உன் கையால் காய்ச்சிட்டு வந்துடு இல்லைக்கா நீங்கள் தான் பெரியவங்க நீங்களே காய்ச்சுங்க போம புஷ்பா மளிகை கடையில் லிஸ்ட்லாம் கூட போகிற வழியில் கடையில் கொடுத்துட்டு போயிடுறேன் காலையிலேயே சாமான்லாம் வந்துடும் மாமா வாடகை மட்டும்தான் உங்கள் ஏரியா
மத்ததல நான் பாத்துக்கறனே நீ எங்க பொண்ணு தானமா இதெல்லாம் என்ன வித்தியாசம் அதுக்கு இல்ல மாமா எனக்கு எது தேவைப்பட்டாலும் உங்களை தான கேப்பேன் பால் எடுத்துக்கமா புஷ்பா நீ இருக்கறதால புவனாவை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லம்மா வந்து மத்தியானத்துக்குள்ள ஷிஃப்டிங்ல முடிச்சிடுவேன் அப்புறம் புவனா உன் மாமியார் டிஸ்சார்ஜ் ஆகி போறப்போ நானும் கூட வரேன் நீங்க ஏன்பா சிரமம் படுறீங்க சந்திரூட சொன்னா போதுமே அவனுக்கு வர ஆசைதான் அவ விட மாட்டேன்டளே பார்வதி உனக்கு பேசவே தெரியல நான் யாரையும் தப்பா பேசல வெளிப்படையா பேசுறேன் புஷ்பா நீ ஏன் சொல்லு நான் பொல்லாத மாமியாரா இப்ப அதெல்லாம் எதுக்கு சார் சார் நம்பர் 18 கங்காரந்திரி தானுங்களா ஆமா இந்த வீடு தானா ஜாமலா இருக்கங்கப்பா இருப்பா பாத்து வைங்கப்பா நீ ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இல்ல சார் கரெக்ட் தான் அந்த அட்ரஸ்ல தான் கொடுக்க சொன்னாங்க நம்பர் 18 கங்காதரன் தெருன்னு சொன்னாங்களா ஆமா சார் இதே அட்ரஸ் தான் சொன்னாங்க இத பார்ப்பா இந்த திங்ஸ் யாரும் ஆர்டர் பண்ணல இந்த வீட்டுக்கு வர வேண்டிய பொருளும் இல்ல வீடு குடி போறாங்கன்னு இங்க தான் கொடுக்க சொன்னாங்க சொன்னது செய்யலனா அங்க முதலாளி திட்டுவாருமா யாருப்பா உங்க முதலாளி ராஜீவ் சார்மா இத பாரு அங்க இருந்து ஒரு பொருள் கூட வீட்டுக்குள்ள வர கூடாது எல்லாத்தையும் எடுத்து வெளிய போ புவனா நல்ல நாள் இருக்கு யாரோ செஞ்ச தவறுக்கு அவனை திட்டி என்னமா பண்றது போறபடி போட்டுட்டு போகட்டும் அப்புறம் நாம பேசி முடிவெடுப்போமே புவனா நீ புது கூட்டத்தின வருது மாப்பிளைக்கு எப்படி தெரிஞ்சது திரும்ப திரும்ப அந்த ஆள மாப்பிளன்னு சொல்லாதம்மா புஷ்பா இப்ப என்ன செய்யறது ஒண்ணும் புரியலையா மாமா ஏய் சீக்கிரம் எல்லாத்தையும் இறக்கி வைங்கப்பா மா ராஜு சார் இந்த மல்லிகை சாமான் கொடுத்து சொன்னாருமா எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏத்துப்போம் போராடுவோம் என்னாச்சு சந்திரு ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு புது வீட்டுக்கு பால் காசனத்துக்கே போல அக்காவோட மாமியார் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் வீடும் பத்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தான் பிறந்த வீடுன்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு புஷ்பா ஹாஸ்டலில் இருந்தப்போ தான் பேச முடியல இப்போ தான் தனியாக வந்துட்டாளே ஏன் அவ கூட போயிருக்கணும்னு ஆசையாக இருக்கா முடியாதே அது அவ வீடு இல்லை உங்கள் அக்கா வீடு அங்கே போய் நான் எப்படி தங்க முடியும் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் உனக்கு இங்கே என்ன குறைச்சல் எல்லாம் இருக்குது பசும்பால காய்ச்சி உங்கள் அம்மா அதில் குங்குமப்பூ போட்டு தராங்க ஆனால் அதை தன் கையால் தராமல் மீனு கிட்டே கொடுத்து அனுப்புகிறாங்களே புரியாது உன்னை கேட்டால் செய்வீங்களா சொல்லு புஷ்பா கொஞ்சம் இங்கே வந்து தங்கியிருக்கட்டுமே இந்த சமயத்தில் அவன் என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பேசலாம் இது பாருங்க புஷ்பா இங்கே வந்து இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு இஷ்டமானு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஏன் இப்படி குழப்பறேன் புஷ்பா இங்கே வரத்துல எங்கள் அம்மாவுக்கு என்ன கஷ்டம் இல்லை புவனாக்காவும் அவங்க மாமியாரும் இங்கே வந்து இருக்கிறத தடுத்துட்டா இவ்வளோ டாக்கா மட்டும் இங்கே வந்திருக்கலாமான்னு கேட்பாங்கல்ல ஏன் சிரிக்கிறீங்க ரொம்ப ஜாகிரதையான பொண்ணு நீ நாளைக்கு ஒன்றை எதிர்த்து எந்த கேள்வியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க யூ ஆர் த லிமிட் ஆமா சந்திரு உங்ககிட்ட உங்க ரூம்ல உட்காந்து என்ன பேசிட்டு இருந்தான் அதுவும் காலையில 5 மணிக்கு தெரிஞ்சிக்கலனா உனக்கு மண்டை வெடிச்சு போடுமே சொல்றேன் ஏதாவது புது பிரச்சனையா பிரச்சனை ஒண்ணு இல்ல புஷ்பா தங்கோட வந்து இருக்கணும்னு ஆசைப்படுற அஞ்சலி எதுக்கா என்ன கேள்வி இது அவ வாய் வயிறுமா இருக்கா அவக்கா தங்கோட இருக்கணும்னு ஆசைப்படுற தப்பா அது மட்டும் இல்ல அவ எது ஆசைப்பட்டு கேட்டாலும்
அது உன் கையால கொடுக்கிறது இல்லையே. நான் உன்ன தப்பா சொல்லல, அது அவளும் சொல்லல, நான் தான் நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கேனே. ஓஹோ, அது கூட தப்பாயிடுச்சா? தப்பு இல்லடி. இந்த மாதிரி நேரத்துல அனுசரணை தேவைப்பட்டா அத தப்புன்னு சொல்ல முடியாத. ஆமாமா, அப்பா சொல்ற மாதிரி நீ அண்ணிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் எதமாவே நடந்துக்கலாம். ஆமாமா, அவ என்கிட்ட அப்படியே பாசத்தை பொழியத பாரு. இந்த பாரு, அம்மா இல்லாத பொண்ணு அக்கா இருக்குன்னு ஆசைப்படுறா. அவதான் நினைச்சத நடத்திக்குவள, வரவழைச்சுக்கட்டும். நம்ம கிட்ட ஏன் கேட்கணும்? முறையில ஒண்ணு இருக்க எல்லாத்துக்கும், அந்த முறையில கேட்டிருக்கா? இல்லைங்க, இதுல இருக்கிற சூட்சமா உங்களுக்கு புரியல. என்னடி பேசுற? சொந்த அக்கா கூட இருக்குன்னு ஆசைப்பட்டா அது சூட்சமா? தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை நாள் கேட்டாளா, இப்ப தேவைப்படுதுன்னு ஆசைப்படுறா, என்ன தப்புங்கிற? இதெல்லாம் ஒரு சாக்கு. நம்ம புவனாக்கு புஷ்பா துணை இருக்கிறது அஞ்சலிக்கு பிடிக்கல. எப்படியாவது அதை கட் பண்ணணும், ஏன்னா அஞ்சலிக்கு புவனாவை பிடிக்கல. இத பார், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உனக்கு புஷ்பா இங்க வரது பிடிக்கலன்னா நீ அவகிட்ட நேரடியா பேசுறத மரியாதை. இத பாருங்க, என் மேல வீணா பழி போடாதீங்க. அப்புறம் என் புள்ள ஏதாவது கேள்வி கேட்டா நான் மாட்டிட்டு முழிக்க வேண்டி வரும். புஷ்பாக்கு விருப்பம் இருக்கான்னு கேளுங்க, தாராளமா வரட்டும். Thank you.